அனைவருக்கும் வணக்கம். நான் விதுசன். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் எங்கள் வீட்டான நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்க போகிறோம், சங்கு இறைச்சி கறி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். அது என்னன்றது அவையில் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கு கறி செய்ய போகிறோம். அது வந்து நாங்கள் சங்கு வந்து முழுசாக தானே பிடிச்சது. அது அவையில் நாங்கள் கடற்கரை போன அப்படியே முதலை பட்டி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். அப்போ நாங்கள் வேண்டி நாங்கள் இது முழுசாக எடுத்து காட்டையில் அப்போ இது நாங்கள் வெட்டி வச்சுக்கிறோம். மேடங்கும் சங்குக்கறிக்கான தேவையான பொருட்கள் என்ன சொல்லுவோம்? தேவையான பொருட்கள் சங்கு ரச்சி கழுவி வச்சிருக்கிறோம், தேங்காய்ப்பால், கருவேப்பமிலை, பச்சை மிளகா தேசிக்க, வெங்காயம், உள்ளி, இஞ்சி மிளகு இடிச்சு வச்சிருக்கிறோம், கடுகு, பெருஞ்சீரகம், உப்பு, ரச்சி சீரகு, தூள், எண்ணெய் இப்படி செய்ய மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கு கறிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் அத்தை சொல்லிட்டேன். அம்மா என்ன செய்வோம்? இப்போ சட்னி வச்சிருக்கிறோம், மானம் போடுவோம், எண்ணெய் எத்தனை கொதிச்ச உடனே அதுக்கு தேவையான பொருட்களை போடுவோம். என்னத்துக்காண்டி எடுத்து சங்குக்காவே நல்ல ருசியா இல்லை இருக்கும். என்ன ருசியா இருக்கும் உண்ட காட்ட மறந்து கிடைஞ்ச சங்குண்ட இதை பாத்தீங்க. இது ஒரு கிலோ 4000, ஒரு கிலோ 4000 சங்குண்ட. இது அப்ப என்ன வந்தது உங்களுக்கு? இது என்ன சங்கு போய்க்காவும் போய்க்கவேன்னு வெட்டி கொண்டு 4000 வந்தாலும் வாங்கிட்டீங்கல்ல? நான் வாங்கிட்டேன். அப்ப இன்றைக்கு சங்கராச்சாரி சாப்பிட்டு பார்க்கணும் கொண்டு வாங்கிருக்கிறேன். அப்ப நான் வடிவா பார்த்தேன் கதைச்சு கொண்டிருக்கெல்லாம் வதங்கிட்டு சங்க போடுறோம். மஞ்சள் கலர் அடிக்கிற சங்க நொங்கு கட்டியும் இப்படித்தானே இருக்கிறாரு. என்ன தேவையான அளவு உப்பும் போடுவான், இதோட போட்டானே சொல்லாம். சேர்ந்து அரியட்டும். உப்பு போட்டு வதங்க, கொஞ்சம் நேரம் வதங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் வந்துட்டு பாருங்க சங்கரச்சி. ஏன்னா தனி மஞ்சள் கலரில் இருக்குண்ணா. நாங்கள் தாளை விட்டுட்டு தூள் போடுறோம், உள்ளி சீரகம் போடுவோம், தூளையும் போடுவோம். தூளை மடிவா போடுவோம். தேவையான அளவு தூள். ஏன்னா பிரட்டி தான் பெற போதும். தண்ணிங்க இல்லை பிரட்டை அது தேசிக்க கொஞ்சம் நேரம் வலிக்க போதும். சட்டிக்கு வடிவா விரட்டி காய்ச்சிடுவோம். வடிவா தூள் பிளட்டம். தூள் பிளண்டோன்னா அது பொங்கி அவிக்கும். அவிஞ்சோன்னா பெருந்து வைக்கிறதானே. இப்போ பொங்கி அவிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் தீர்வாள் போட்டுட்டான். இப்போ திருப்பி வச்சுக்கோங்க. என்ன உருவ போகுது? துணியை வச்சுக்கிறீங்களா? தேசி புளியிட்டு நாங்கள் பிரட்டி போட்டு இறக்கி வைக்க சாப்பிட கொடுக்கோம். நான் சாப்பிடுறேன்.
தேவையான அளவு உண்டு காணும் போடுங்க. இந்த கொட்டிய போட்டுட்டு அப்ப இது கபிராட்டி போடுவோம் என்ன. சரி இப்ப பாத்தீங்கன்னா சங்கராஜி கறி ரெடி ஆயிட்டு பாருங்க. எனக்கு பிடிக்காது சங்கராஜி கறி, நான் சாப்பிட்டது மேல இருக்கா கூட இதுதான். நீங்க சங்கு கறி நாளா சொன்னீங்க சாப்பிட்டேன் என்ன பச்சமன உரைக்காது அந்த கதையில இப்ப சொல்லுங்க தெரியாத. சரி நீங்க சங்கரி சங்கக்கறி நன்மையில சொல்லுங்க கொஞ்சம் பாப்போம். சரி இந்த சங்கக்காரி பயன் தெரிஞ்ச நீங்களும் உங்களை கொமெண்ட்ல சொல்லுங்க. சரி இந்த சங்கக்காரி எப்படி இருக்குன்றதையும் கொமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. மற்ற எங்க வீடியோ பாக்குறீங்களா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. சரி உங்களை அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.